அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணையவழி வகுப்புகள் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 8 வரை. தொடர்புக்கு 7338-24242. தோடர்கள் நவீனத்தை நோக்கி முன்னேறினாலும் தங்களது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை கைவிடாதது மகிழ்ச்சி அளிக்கிறது என ஆளுநர் R.N. Ravi தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் R.N. Ravi 3 நாள் பயணமாக நீலகிரி மாவட்டம் உதகை சென்றுள்ளார். உதகை ராஜ்பவன் மாளிகையில் தங்கியுள்ள அவர் தோடரின மக்களின் தலைமை மாந்தமான முத்தநாடு மந்துவுக்கு சென்றார். அவரை தோடரின மக்கள் தலைவர் மந்தகேஷ் குட்டன் வரவேற்றார். பின்னர் அவர் அங்குள்ள தோடர் மக்களின் குலதெய்வ கோவிலான மூன்போ மற்றும் ஓடையாள் வாவ் கோவில்களில் வழிபட்டார். ஆளுநர் ரவி மற்றும் அவரது மனைவி அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த தோடர் மக்களின் கைவினைப் பொருட்களை பார்வையிட்டனர். பிறகு தோடரின மக்களின் பாரம்பரிய நடனத்தை கண்டு ரசித்தனர். ஆளுநர் ரவி தோடர் மக்களுடன் கைகோர்த்து பாரம்பரிய நடனமாடினார். அவர்கள் மத்தியில் பேசிய ஆளுநர் ரவி, தோடர்கள் நவீனத்தை நோக்கி முன்னேறினாலும் தங்களது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை கைவிடாதது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுதான் இந்தியா. மக்கள் வளர்ச்சி அடைந்தாலும் தங்களது அடிப்படையை விட்டுவிடக்கூடாது. தோடரின மக்களின் கிராமங்கள் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை குறித்த புகைப்படங்களை பார்வையிட்ட போது இங்கு வர வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கியது. அதன் அடிப்படையில் இங்கு வந்து உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களின் கோவில்களை பார்வையிட்டதை புனித யாத்திரையாக கருதுகிறேன். என்னையும் எனது மனைவியையும் நீங்கள் உபசரித்ததை எனது பாக்கியமாக கருதுகிறேன் என ஆளுநர் ரவி பேசினார்.